குடும்பம் என்று சொல்லி புத்தி உள்ள ஒரு குடும்பத்திற்கான மூன்று முக்கிய பகுதிகளில் அடங்கின ஆலோசனைகளை சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 7:24 தொடங்கி 27 வரையிலான இயேசு சொன்ன உவமையை வாசியுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். புத்தியுள்ள ஒரு மனிதன் தன் வீட்டை நிலைவரமாய் கட்டின சம்பவத்தை உவமையை ஆண்டவர் இயேசு சொன்னார். நீதிமொழிகள் 14:1 வாசியுங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பதையும் ஞானியின் மூலமாக தேவன் அறிவித்திருக்கின்றார். ஆகவே இங்கே புத்தியுள்ள ஒரு மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ, இப்படியாக ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் புத்தியுள்ளவர்களாக தங்களுக்கு கிடைத்ததான குடும்பமாகிய வீட்டை கட்டி எழுப்புவார்கள் என்றால் அது நிலைவரமாய் இருக்கும், ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாய் இருக்கும். நம்முடைய ஒவ்வொருவரும் நம்முடைய தனி வாழ்வாகிய வீட்டையும் நம்முடைய குடும்பமாகிய வீட்டையும் சிறப்பாக புத்தியோடு தேவனுக்கு பிரியமாய் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கப்பட நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். இங்கே இயேசு சொன்ன உவமையிலே இந்த மனிதன் கட்டின வீடு 3 சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதை அவர் சொல்லியிருக்கிறார். 25 பெருமழை சொரிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, இவைகள் 3 சோதனைகளும் இந்த வீட்டை வந்து மோதின. ஆகவே நம்முடைய குடும்பமாகிய வீட்டை குறித்து பேசும் பொழுதும் இப்படி 3 வித சோதனைகள் நமக்கும் வருகிறதா இருக்கிறது, எங்கும் வருகிறது. இந்த 3 வித சோதனைகளின் நடுவிலே நாம் தப்பி பிழைத்து நிலை நின்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய வேத புஸ்தகம் நமக்கு அநேக அருமையான ஆலோசனைகளை தந்து கொண்டிருக்கிறது. 1, இந்த வீட்டிலே பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று மோதினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமழை வானத்திலிருந்து பயங்கரமான வேகத்துடன் பொழிகிறது. அந்த பெருமழை இந்த வீட்டினுடைய கூரையை தாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூரையை அது பயங்கரமாய் தாக்குகிறது. எனவே அன்பானவர்களே, அந்த வீட்டினுடைய கூரை பலமாக உறுதியாக சரியாக இருந்தால்தான் அந்த பெருமழையில் சேதமடையாமல் அந்த வீடு நிலைத்து நிற்க முடியும். ஓலை வீடுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓலைகளை குறிப்பிட்ட நாட்களில் மாற்றி புதிய ஓலைகள் போட்டு நேர்த்தியாய் கட்டியிருந்தால்தான் பெருமழை வரும் பொழுதும் தண்ணீர் உள்ளே போகாமல் அந்த வீடின் கூரை நிலைத்து நிற்க முடியும். ஓட்டு வீடு, ஆஸ்பெஸ்டாஸ் வீடு என்றாலும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த ஓடுகள் உடைந்து போகாமல், கீறி போகாமல், விரிசல் அடைந்து போகாமல் அதை கவனித்தால்தான் மழை காலத்திலே மழை வெள்ளம் உள்ளே வராமல் வீட்டை சேதப்படுத்தாமல் இருக்க முடியும். மட்டுப்பா வீடு கட்டிட்டேன், இனி எனக்கு கவலையே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் கூட கவனிக்க வேண்டியது அவசியமாகத்தான் இருக்கிறது. காரணம், அந்த வீட்டினுடைய மேல் கூரை தளத்திலே சரியாக அந்த பூச்சி வேலைகள் நடந்திருக்கிறதா, தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் கசிந்து அந்த கட்டடத்துக்குள் இறங்கி கொண்டிருக்கிறதா, கவனிக்காமல் விட்டால் அங்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பல ஓடைகள் வைத்திருக்கிறோம் வெள்ளத்தை அந்த கட்டடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக. மற்ற நேரங்களில் இலைகளும் பல காரியங்களும் விழுந்து அந்த ஓடைகளை அடைத்து நிற்கும் பொழுது மழை வெள்ளம் வெளியே போக முடியாதபடி கட்டி நிற்கிறது, கட்டடத்துக்கு கேடை கொண்டு வருகிறது. எனவே எந்த ஒரு கூரையா இருந்தாலும்
நான் கூரையை நல்லா போட்டுட்டேன், இனி அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னு நம்ம நிர்விசாரமா இருக்கவே முடியாது. எந்த கூரைக்கும் அது தொடர்ச்சியாய் சில காரியங்களை நாம் கவனித்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதே போல உங்கள் குடும்பமாகிய வாழ்வுக்கு தேவன் வைத்த ஒரு பெரிய கூரை தான் ஜபம், ஜப வாழ்க்கை என்று சொல்லுவது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் பயங்கரமான தாக்குதலுக்கு தப்பி நிற்க வேண்டுமா? மேலிருந்து என்ன தாக்குதல் வருகிறது? எபேசியர் 6 படிக்கிறோம், பிசாசனுடைய அதிகாரங்கள், துறைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள், இவைகளெல்லாம் வான மண்டலத்தில் நின்று மனுஷனை தாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளாக்கும், தீமை செய்கிறவைகள், மனுக்குலத்தின் சத்துருக்கள். இந்த போராட்டங்கள் பலமாய் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பயங்கரமான சாத்தானுடைய அசுத்த ஆவிகளுடைய போராட்டங்கள், பயங்கரங்கள் வரும் பொழுது இந்த ஜப வாழ்க்கை சரியாக இருக்கும் பொழுது, அந்த கூரை சரியா இருக்கும் பொழுது அந்த பிசாசின் கிரியைகள் உள்ளே புக முடியாதபடி அது ஒரு பெரிய பாதுகாவலா இருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, சில வேளை அதற்கு மேலாக தேவன் இருக்கிறார். அந்த தேவ சிங்காசனத்திலிருந்து கூட சில வேளை தேவ கோபம் சிலருக்கு எதிராக எழும்பி வரக்கூடும். தேவனுக்கு பிரியமில்லாத நாம செய்யும் பொழுது, தேவனை நாம கோபப்படுத்தும் போது, அவருக்கு எரிச்சல் உண்டாக்கும் போது, அப்ப அவருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபமும் பயங்கரமாக வந்து குடும்பங்கள் மேல் இறங்க வருகிறது. அப்பொழுதும் குடும்பங்களை பாதுகாக்கிறது உத்தமமான அந்த ஜபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, ஜபம் தான் மேலிருந்து வருகின்ற எல்லா தாக்குதல்களை சமாளித்து நம்மை நிலைநிறுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரெண்டு ஜபத்திலும் வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிசாசனுடைய கிரியைகள் வரும் பொழுது எதிர்த்து போராடி நின்று நம் ஜபத்தால் அவனை துரத்தி ஜெயம் எடுக்கிறோம். தேவனிடத்திலிருந்து சில தண்டனைகள், சில தேவ கோபம் நமக்கு நேராய் வரும் பொழுது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் சரணடைந்து நம்முடைய குற்றங்களை திருத்தி தேவனுடைய கோபத்துக்கு பதில் தேவனுடைய அன்பையும் கிருபையையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எனவே ஜபம் என்பது எப்படியும் மிக 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 முக்கியம். இந்த அன்பானவர்களே, நான் நடைமுறையாக சிம்பிளா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜபத்தை பற்றி நீங்க தெரியாதவர்கள் அல்ல. நீங்கள் எப்படி ஜபிக்கிறீர்கள்? ஜபிக்காதவர்கள் என்று நான் உங்களை நான் தீர்த்து சொல்ல முடியாது. நீங்கள் ஜபிக்கிறவர்கள், ஆனால் உங்கள் ஜபங்களை இன்னும் நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஜபங்களை இன்னும் வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தில் எவ்வளவு தூரம் ஜபத்தை நீங்கள் வளர்த்துகிறீர்களோ, ஜபத்தின் தரத்தை உயர்த்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தின் கூரை பலமானதாக இருக்கும். அல்லேலூயா. எந்த போராட்டங்கள் வந்து மோதினாலும் உங்கள் வீடு அசையாது, விழாது, அது நிலைத்து நிற்கும். ஆமீன். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, ஜபம் எப்படி இருக்கிறது? முதலாவது, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களும் தனியாக ஜபிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். தனி ஜபம் என்பது அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நெருங்கின அந்தரங்க உறவை கொண்டு வருகிறது. ஆமீன். ஹல்லேலூயா. தனி ஜபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை இரவு தூங்க போறதுக்கு முன்னால கட்டாயமாக தனியாக அமர்ந்து தேவனிடத்திலே சற்று நேரம் பேசியாக வேண்டும். அதுதான் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் திறந்து பேசக்கூடிய ஒரு நேரம். யாரும் கேட்க மாட்டார்கள். நான் என் உள்ளத்தில் இருப்பதை அப்பட்டமாக திறந்து அப்பாவிடத்திலே, பரலோக தகப்பனிடத்திலே சொல்லுகின்ற நேரம். அல்லேலூயா. காலை எழும்பினவுடனே அந்த நாளின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, தேவ சித்தப்படி தேவன் நம்மை நடத்தும்படி, தேவ சித்தத்துக்கும் நம்மை தைரியமாய் பூரணமாய் ஒப்பு கொடுத்து அந்த நாளுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு சும்மா 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜபங்கள்ல அது செய்ய முடியாது. அது கொஞ்சம் நேரம் வேண்டும். நீங்கள் ரொம்ப அவசரமா உள்ள ஆட்கள்னா ஒரு 1/2 மணி நேரமாவது எடுக்க வேண்டும் குறைந்தபட்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்கள், அதற்கு கூடுதலா எடுப்பது இன்னும் மேன்மையாக உங்களுக்கு இருக்கும். தனி ஜபம், தனியா இருந்து ஆண்டவர் முகத்தை நோக்கி பாருங்க. இரவும் அதுபோல தூங்க போகிறதுக்கு முன்னதாக காலையிலிருந்து ராத்திரி வரை நடந்த சம்பவங்களை ஒன்று ஆண்டவரிடத்திலே சொல்லி, குறைகளுக்கு மன்னிப்பு கேட்டு, நிறைகளுக்கு நன்றி சொல்லி, சுத்த இருதயத்தோடு படுக்கைக்கு செல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த பழக்கத்தை எல்லாம் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். அபியாசப்படுத்தாவிட்டால் ஒன்றும் நடைமுறையில் வராது. கேட்கலாம், கொஞ்ச நாள் நினைவு இருக்கும், திடீர்னு உணர்வு வரும், பிறகு அந்த உணர்வே இல்லாம மறந்தே போகும். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி போகாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை உடனே செயல்படுத்தணும், ஒரு திட்டமிடணும், திட்டமிட்டு அதில் செயலில் இறங்க வேண்டும். இறங்கும் பொழுது அது தொடர்ந்து நடக்கும். ஹல்லேலூயா. இடையில் இடைவெளி வந்து விட்டாலும் திரும்பவும் தொடர வேண்டும், விட்டுவிடக்கூடாது. இப்படியாக தனி ஜபங்கள் நீங்கள் பெருக்க வேண்டும். அடுத்ததாக குடும்பமாக கூடியிருந்து ஜபிக்கிற ஜப நேரம் கண்டிப்பாய் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த குடும்பமாக தகப்பன் தாய் பிள்ளைகள் சேர்ந்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்திலும் ஒரு நல் உறவு, நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் தர முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கிருபை அந்த குடும்பத்தின் மேலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. தேவனை தேட மனமில்லாமல், ஆண்டவருடைய பாதத்திலே சற்று நேரம் உட்கார மனமில்லாமல் குடும்பத்தின் கடமைகளையும் வேலைகளையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டே திரிந்தால் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு உங்களை பற்றி யோசிக்கும் பொழுது எப்படி இருக்கும் நீங்களே நினைத்து பாருங்கள். ஆகவே அவர் பாதத்தில் நீங்கள் உட்கார வேண்டும், உங்கள் பிள்ளைகளையும் உட்கார வைக்க வேண்டும். அவர்களெல்லாம் பந்தியை சுற்றிலும் உள்ள ஒலிவ மர கன்றுகளை போல அந்த ஜபத்திலே அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த ஜபத்தை நீங்கள் நடத்துங்கள். பாடல், வேதம் வாசிக்கிறது, அந்த வசனத்திலிருந்து ஒரு சிறு ஆலோசனை யாராயிலும் ஒருவர் மாறி மாறி பகிர்ந்து கொள்வது, சில முக்கியமான ஜப குறிப்புகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட ஜப குறிப்புகள், வேறு காரியங்கள், முக்கியமானவைகள் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜபிப்பது, பிறகு கடைசியாக யாரோ ஒருவர் அல்லது இருவர் அப்படியே ஜபித்து தனித்தனியாக ஜபித்து முடிக்கிறது, இப்படி ஒரு திட்டம் வகுத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னபடிதான் வைக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக குடும்பமாக சேர்ந்து அமர்ந்து ஜபியுங்கள். அப்பொழுது இந்த கூரை இன்னும் பலப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு குடும்பத்தில் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லாத காரணத்தினால், ஜபத்தை குறித்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறதுனால் அவர்கள் ஜபத்துக்கு வரமாட்டார்கள். அவர்களை போட்டு தொல்லை பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாருங்கள் வாருங்கள் அப்படி சொல்லி நச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறீங்களோ அவர்கள் வந்து சேர்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாச குடும்பங்கள், தகப்பனும் தாயும் ரட்சிக்கப்பட்டிருந்த அனுபவத்துல இருக்கும் போது கண்டிப்பா முழு குடும்பமா உட்கார்ந்து ஜபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சிலருக்கு வீட்டுல ஜெபிக்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலையிலும் சிலர் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். வாய்ப்பு வரும் பொழுது நீங்கள் இந்த ஜபங்களை தொடங்குங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இப்படி குடும்பமாய் சேர்ந்தமர்ந்து ஜபிக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும், நல்ல ஒரு அன்பு வரும், ஒரு ஐக்கியம் வரும். அது சிறப்பாக இருக்கும். குடும்பம் எல்லாருக்குமே அது நன்றாக இருக்கும். வர வர ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது அல்லாமல் கணவன் மனைவி தனியாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபமும் ஒருவேளை தினந்தோறும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வாரத்துக்கு ஒரு நேரம், எனக்கு ரொம்ப பிஸின்னு சொன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கியாவது கணவனும் மனைவியும் மட்டும் தனிமையா இருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையின் காரியங்கள், உங்கள் சரீரத்தின் நிலவரங்கள், பொருளாதார விஷயங்கள், உங்கள் பிள்ளைகளை வளர்த்துகின்ற அந்த சூழ்நிலையில் உண்டாயிருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு, தொழில் காரியங்கள், மனைவி ஒரு வேலை பார்க்கலாம், கணவன் இன்னொரு வேலை பார்க்கலாம், ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் அவ்வேலையின் காரியங்கள்,
வெளியில் உள்ள பிரச்சனைகள், வயலில் உள்ள, தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு ஒன்று சேர்ந்து அதுக்காக ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். ஹாலேலூயா. இப்படி கணவன் மனைவி நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ ஒரு நேரத்தை பிரித்து வைத்து செய்து பாருங்கள். உங்களுக்குள் அதிக அன்பை கர்த்தர் ஊற்றுவார். உங்களுக்குள் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்ட், நல்ல ஒரு இசைவை, ஒரு இணைப்பை கர்த்தர் தருவார். உள்ளத்துக்குள் இருக்கிற சில வித்தியாசமான எண்ணங்கள், மன வருத்தங்கள், பாரங்கள் எல்லாம் மறைந்து நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளத்திலே ஒன்றுபட்டவர்களாய் மாறுவீர்கள். அப்பொழுது இருவர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒருமனம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து உட்கார்ந்து பேசி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்திலும் எதை பற்றி பேசணும், எதுக்காக ஜெபிக்கணும் நீங்க அந்த ஞானத்தோடு செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவியா இருக்கிறோம், நாம் இந்த சமயத்தில் என்னெல்லாம் காரியங்கள் பேசணும், எப்படி ஜெபிக்கணும், இப்பொழுது பிள்ளைகளோடு குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், அங்கே என்னெல்லாம் நாம சொல்லி ஜெபிக்கலாம், இப்படி நாம திட்டமிட்டு அவைகளை செய்வோம். தொடங்குங்கள், தொடங்கிறதுக்கு தயங்காதிருங்கள். தொடங்கும் பொழுது கர்த்தர் அதை நடத்த கிருபையும் உற்சாகமும் உங்களுக்கு தருவார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லி ஜபத்தை விட்டுவிடக் கூடாது. ஒருவர் ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி அதனால இந்த ஜபமே வேண்டாம் சொல்லி முடித்திடக்கூடாது. ஒருவர் ஒத்துழைக்காவிட்டால் ரெண்டு பேர் மூணு பேர் ஒத்துழைக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். அப்பொழுது கொஞ்ச நாள்ல ஒத்துழைக்காத நபரும் ஒத்துழைக்கும்படி கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே குடும்ப ஜபத்தை மறந்து விடாதிருங்கள். அதோடு கூட பொது ஜபம், பொது ஜபம், கூடி ஜபிக்கிற ஜபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஜபம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சபையிலே அல்லது நம்முடைய நண்பர்கள் சேர்ந்து, நம்முடைய வேலை பார்க்கிறவர்கள் சேர்ந்து, வீட்டில் பக்கத்தில் உள்ளவர்கள் சேர்ந்து என்று பல தரத்திலே இந்த ஜபங்களை நாம் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே நமக்கு இந்த ஜபங்கள் கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு நான் சென்று வருகிறேன், பல சபைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இப்படி கூடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இடம் கிடையாது. சண்டே மட்டும் ரெண்டு மணி நேரம் அல்லது ரெண்டரை மணி நேரம் ஒரு கட்டடத்துக்கு அவங்க வாடகைக்கு எடுத்திருப்பாங்க, அங்க போய் சபை ஆராதனை நடத்துவாங்க. ஆனா நம்மள மாதிரி இன்னொரு டைம் எல்லாரும் கூடி வந்து ஜெபிங்கன்னு சொன்னா அதை ஜெபிக்கிறதுக்கு ஆள் கூட்டுறதுக்கு இடம் கிடையாது. இப்படி எல்லாம் பல சூழ்நிலைகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி ஜெபிக்க வந்தாலும் சில இடங்கள்ல சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டாதீங்க, அடக்கி வாசிங்கன்னு அதையே சொல்லி கொண்டிருப்பார்கள். ஏன்னா சத்தம் பக்கத்து வீட்டுல கேட்டுச்சுன்னா பிரச்சனை வந்துவிடும். அப்படி ஜெபிக்க முடியாமல் அடைபட்டு கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நல்ல வேலைகளையும் நல்ல இடங்களையும் தந்திருக்கின்றார். அல்லேலூயா. எனவே இந்த நாட்களை நன்றாக பயன்படுத்த வேண்டும். சபை கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபங்களிலும் நீங்கள் வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பகல்ல 10 மணியிலிருந்து 1 மணி வரை நடக்கிற வாராந்திர உபவாச ஜெபத்துக்கு வாருங்கள். முதல் வெள்ளிக்கிழமை இரவிலே நடைபெறுகிற அந்த விழிப்பு ஜெபத்துக்கு வாருங்கள். மற்றும் எவ்வளவோ ஜெபங்கள் நடைபெறுகிறது, அந்த ஜெபங்களிலே பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா. வாலிபர்கள், வாலிபர்களுக்கான ஜெபங்களில் கட்டாயம் பங்கு பெறுங்கள். ஒவ்வொருவரும் இப்படி நீங்கள் அந்த கார்ப்பரேட் பிரேயரும் உங்களுக்கு வேணும். பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர், கார்ப்பரேட் பிரேயர், சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், மூன்று ஜெபங்களிலும் ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கணும். இருக்கும்போது அந்த எல்லா பகுதியும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க அதை செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஒரு மனமும் வரும். ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ, அவருடைய ஆவி எங்க இருக்கிறதோ, அவர் இணைக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த ஜபங்களை நீங்கள் இன்னும் பலப்படுத்துங்கள். அதோடு கூட வட இந்தியாவுக்காக ஜபங்கள், இன்னும்
போதையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலைக்கான ஜபங்கள் என்று நம்முடைய சபையிலும் பல்வேறு ஜபங்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் என்ன பாரம் இருக்கிறதோ அதுக்காக நாம சேர்ந்து ஜபிக்கலாம். ஒரு தரிசனத்தோடு ஒரு திட்டத்திலே நாம் இணைந்து ஜபிக்கலாம். எவ்வளவோ வாய்ப்புகள். ஆகவே திட்டமிடுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஜபங்களிலே பங்கு பெற போகிறேன் என்று திட்டமிட்டு நீங்க செய்யும் பொழுது இது ஒட்டுமொத்தமாய் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு கூரையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு பர்சனல் பிரேயரை பற்றி சொன்னேன், ஃபேமிலி பிரேயரை பற்றி சொன்னேன், அதை ரெண்டா சொன்னேன், பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிக்கிறதும் கணவன் மனைவி தனியா ஜபிக்கிறதும் சொன்னேன். அடுத்தது பப்ளிக் பிரேயரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக ஒரு சிஸ்டமேட்டிக் பிரேயர் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. இதே ஜபம் தான், இதே ஜபங்கள் தான். ஆனா அது கொஞ்சம் கூட சும்மா போனேன் ஜபித்தேன் வந்தேன் அப்படி வைக்காம முடிந்த அளவிலே அதை ஒரு ஒழுங்குபடுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் ஜபம் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். ஒன்று, முதலாவது டைமிங் ஒழுங்கு பண்றது, எந்த நேரத்தில் ஜபம் பண்ணணும். நேரத்தை நீங்க குறித்து வைத்தால் தான் ஜபம் பண்ணுவீர்கள். நேரத்தை குறிக்காமல் நேரம் கிடைக்கும் பொழுது ஜபிக்கலாம்னு சொன்னா நிச்சயமா ஜபித்துக் கொள்ள மாட்டீர்கள். சாத்தான் உங்களை ஜபிக்க விடவே மாட்டான். அதனால எத்தனையோ காரியத்துக்கு நம்ம நேரத்தை ஒழுங்கு பண்ணுகிறோம். ஸ்கூலுக்கு இந்த டைம் போகணும்னா இந்த டைம் வீட்டுல இருந்து புறப்படணும், கரெக்டா பண்றோம். வேலைக்கு போற நேரங்களை கரெக்டா பண்ணுகிறோம். எல்லாம் தெரியுது நமக்கு. சர்ச்சுக்கு இந்த நேரத்துக்கு வரணும். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் ரொம்ப பிந்தி வருகிறீர்கள், அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே வரும்படி ஒவ்வொருவரும் பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது நடக்கும். இன்னொன்னு, டைம் ஃபிக்ஸ் பண்ணி வைத்தா தான் நம்ம ஜபித்திருக்கிறோமா ஜபிக்கலையான்னு நம்மளுக்கே தெரிய வரும். நம்மளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், காலையில நம்ம 5 மணிலிருந்து 6 மணி வரை ஜெபம் பண்ணணும். அப்படி பிக்ஸ் பண்ணி ஜபித்தா நமக்கு தெரியும், நேத்தைக்கு நான் 1.5 மணி நேரம் தானே ஜோம் பண்ணேன், நேத்தைக்கு 3.5 மணி நேரம் தானே பண்ணேன். அப்ப அது குறைவு நமக்கு தெரியுது. சரி, நேத்தைக்கு கொஞ்சம் கூடுதலா பண்ணினேன், சந்தோஷப்படுகிறோம். ஒரு அளவு நமக்கு தெரிந்தா நம்ம குறைவுபடாம திரும்ப திரும்ப அதுல வளர்றதுக்கு அது நம்மளை ஊக்குவிக்கிறது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, டைமிங் ரொம்ப முக்கியம். அதிகம் தொல்லை இல்லாத டைமிங்க பார்த்து சில நேரங்களை ஒழுங்கு பண்ணி கொள்ளுங்க. ஒருவேளை நான் சொன்ன எல்லா ஜபத்துக்கும் உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ண முடியாவிட்டாலும் சிலதுக்காவது முதல்ல பிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலருக்கு நேரத்தை ஒதுக்கி தொடங்குங்கள். பிறகு கர்த்தர் அதிலே வளரும்படி நடத்துவார். ஹலேலூயா. சரி, அப்புறம் ஒரு திட்டமிடுதல் கூட நீங்கள் சேர்த்து கொண்டால் இன்னும் அது நல்லா இருக்கும். என்னவென்று சொன்னால், சில காரியங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அதற்காக மறதி மனுஷனுக்கு இருக்குது, ரொம்ப மறதி இருக்கு நமக்கு. சில வேளை நீங்களே பார்த்திருப்பீங்க, நமக்காக அல்லது குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம்னு வச்சுங்க, அந்த நேரத்துல முக்கியமானதெல்லாம் மறந்துடும். அந்த குடும்பத்துக்காக எதுக்கு ஜபிக்கணுமோ அது எப்போ எப்பவோ ஞாபகம் வரும். ஆனா அந்த ஜப வேளையில அதை மறந்துடும். ஜபம் முடித்த பிறகு ஐயா இந்த காரியத்தை சொல்லி ஜபித்தா நல்லா இருந்திருக்குமே என்று நாம் நினைப்போம். இது போல பல முறை நாம அனுபவிக்கிறோம். அதனால சில ஜப குறிப்புகளை நாம் எழுதி வைத்து ஜபிக்க முடிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன டைரி வைத்து ஒரு புக்கை ஒரு நோட்டை போட்டு நாம் சில காரியங்களை, பொருளாதார தேவைகள். இன்னைக்கு பலரும் பொருளாதார பிரச்சனைகளை குறித்து சொல்லுகிறீர்கள், ஜபிக்கும்படி கேட்கிறீர்கள். நாங்களும் அதற்காய் பாரத்தோடு உங்களுக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதற்காக இன்னும் ஒரு முயற்சி எடுத்து உங்களுக்கு எங்கே நெருக்கடி, இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு ரூபாய் தேவை, அடுத்த மாசம் இந்த காரியம் செய்வதற்கு இவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது, இந்த பாக்கி செலுத்துவதற்கு இவ்வளவு ரூபாய் தேவைப்படுகிறது, இப்படியெல்லாம் அந்த பொருளாதார தேவைகளை ஒன்று லேசாக குறித்து வைத்துவிட்டு உங்கள் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நீங்கள் அதை சொல்லி 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 ஜபித்து வரும் பொழுது அந்த பொருளாதார தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படும். அல்லேலூயா. இப்படி பொருளாதாரத்தை குறித்து ஒரு பட்டியல் நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். சில வேலைகள் இருக்கிறது, நான் இதெல்லாம் செய்து முடிக்கணுமே, அங்க அந்த வேலையை செய்ய வேண்டும், இங்க இந்த வேலையை கவனிக்கணும் சொல்லி ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலைகளுடைய பட்டியலை போட்டுக் கொள்ளலாம். ஒவ்வொருவருடைய தேவைக்கும் சூழ்நிலைக்கும் அனுசரித்து அப்போ வேலைகள் நான் இதெல்லாம் செய்யணும் பட்டியல் போட்டு வச்சிருந்தா
நம்ம அதுக்காக ஜோமன்ல ஆண்டவரே இதுக்கு கிருபை தாரும், இதுக்கு ஆலோசனை தாரும், இந்த காரியத்தை நான் செய்யணும் என்று பட்டியல் போட்டு வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு மிக சிறப்பாக இருக்கும். இன்னொன்று ஞாபகத்தில் இருக்கும், இந்த வேலையை செய்யணும், அதுக்காக நான் முன்கூட்டியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி அழகாக ஒவ்வொரு காரியங்கள் செய்வதற்கு நினைவும் உண்டாகும், ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் முன்னமே ஜெபிக்கிற பழக்கமும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த மாதிரி நீங்கள் எழுதி வைத்து செய்வது இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே போல தேவைகளின் பட்டியல், பிள்ளைகளுக்கு இனி ஸ்கூல் திறக்க போகிறது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு பல தேவைகள் அது விஷயமாய் வருகிறது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் போடலாம், உங்கள் பிள்ளையை வைத்தே போடலாம். அப்ப அந்த பிள்ளைக்கும் விசுவாசமும் ஜபமும் வரும். என்னெல்லாம் உனக்கு வேண்டும், ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் பட்டியல் போடு, போட்டு அதுவும் படிக்கிற இடத்து பக்கத்துல ஒட்டி போடு, ஜோம் பண்ணு டெய்லி. நம்மளும் ஜோமனும் குடும்ப ஜபத்தில், அதுக்காக ஜோமனும். இப்படி அதை ஜபித்து ஜபித்து அந்த தேவையின் பட்டியலை வைத்து, சின்ன பிள்ளைகள், பெரியவர்களுக்கு பெரிய தேவைகள், உங்களுக்கு தேவைகள், எல்லா தேவைகளை நீங்கள் நோட் பண்ணி வைத்து ஜபித்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். அல்லேலூயா. இன்னொரு நன்மை என்ன தெரியுமா, நாம பல வேளை என்ன செய்யறோம்னா பல தேவைகளையும் சொல்றோம் ஆண்டவர்கிட்ட, அடுத்தது ஆண்டவர் சில காரியங்களை செய்ததை மறந்துடும். ஏன்னா இனி செய்யாத விஷயம் தான் நம்ம மனசுல எப்பவும் நின்று கொண்டே இருக்கும். இது மனுஷ இயற்கை. அதனால கர்த்தர் செய்ததை பத்து காரியம் வச்சு ஜோமனி இருப்போம், எட்டு காரியங்கள் தேவன் செய்திருப்பார், அது மனுஷனுக்கு மறந்துடும். ரெண்டு காரியம் செய்யாதது தான் அப்படியே நின்று கொண்டிருக்கும். அப்ப நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கவும் இந்த பட்டியலிடுதல் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் இதை கர்த்தர் செஞ்சிட்டாரு, அதை டிக் பண்ணுவோம், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்படியாக பல விஷயங்களுக்கு இது பிரயோஜனப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, முடிந்த அளவிலே இப்படி சில காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைகளின் பட்டியல். இனி சில பெயர் பட்டியல்கள், நேம் லிஸ்ட், சில பெயர் பட்டியல்கள். இன்னார் இன்னாருக்காக நான் டெய்லி ஜோம் பண்ணணும், அவர்களுடைய பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம். அவர் ரொம்ப கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள், அவர்களை தாங்க வேண்டும், அவருடைய பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த இன்னார் இன்னார் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், அந்த பெயர்களை குறித்து வைத்து அவர்களுக்காக ஸ்பெஷலா ஜோம் பண்ணி வரலாம். சிலர் நிறைய பெரிய பட்டியல் வைத்திருந்தீங்கன்னா அதை பிரித்துக் கொள்ளலாம். திங்கட்கிழமை இன்னாருக்கா ஜோமனோ, செவ்வாய், புதன் என்று பிரித்து கூட ஜோமனலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ செய்யுங்க. ரொம்ப பிஸியான ஆட்கள் எல்லாம் டெய்லி இதெல்லாம் ஒருவேளை பட்டியல் போட்டு ஜோமன முடியலன்னா ஏதாவது ஒரு நாள் ஜபத்துக்கா ஒழுங்கு பண்ணி அன்றைக்கு இந்த பட்டியல் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அழகா ஜோம் பண்ணலாம். அல்லேலூயா. நம்முடைய ஊழியங்களுக்காக ஜபியுங்கள், அது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அதற்கு தான் நம்முடைய சபையிலே வருடந்தோறும் ஒரு டைரி அச்சிட்டு வெளியிடுகிறோம். அந்த டைரியை நீங்க வாங்கி அதுல உள்ளே திறந்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளுக்கும் கீழே ஏழு ஜப குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஏழு ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் தினந்தோறும் ஸ்தோத்தரித்து ஜபிக்க தொடங்கினீங்கன்னா ஊழியங்களுக்காக அதிகமா நீங்க ஜபிக்க முடியும். ஹல்லேலூயா. அது ரொம்ப திட்டமிட்டு நாம் அச்சிட்டு இருக்கிறோம். முதல் ஜப குறிப்பு பொதுவான ஒரு ஜப குறிப்பு, பொதுவான ஒரு ஜப குறிப்பு இருக்கும். இரண்டாவது ஜப குறிப்பிலே ஏதாவது ஒரு தேசத்துக்காய் ஜபிக்கும்படி தேசத்துக்கு பேர் அதுல கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த தேசத்துக்காக ஜபிக்கலாம். அடுத்த நாள் அடுத்த தேசத்துக்காக வரிசையா கொடுத்திருப்போம். நீங்க தொடர்ந்து ஜோம் பண்ணி வந்தா எல்லா நாடுகளுக்காக நீங்க ஜோம் பண்ணிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஜப குறிப்பு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்காக, அந்த மாநிலத்தின் பெயர்கள் வரிசையாக வரும். நான்காவது ஜப குறிப்பு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்துக்காக, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்தினுடைய பெயர் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். அந்த மாவட்டத்தில் கர்த்தர் எழுப்புதலை தரும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம். ஐந்தாவது ஜெப குறிப்பு இந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய பட்டணம், அந்த பட்டணம் இயேசுவால் சந்திக்கப்படுவதற்காக அங்கே நம்முடைய ஊழியம் தொடங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆறாவது ஜெப குறிப்பு நம்முடைய ஸ்தாபனத்துக்குள்ளே ஊழியத்தை நடத்தி செல்வதன் வசதிக்காக ஊழிய மாவட்டங்கள், ஊழிய வட்டங்கள் என்று பிரித்திருக்கிறோமே, அவைகளுடைய பெயர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து டெய்லி ஒன்றுக்காக ஜோமணி கொண்டே இருக்கலாம். ஏழாவது ஜப குறிப்பு நம்முடைய இந்த ஸ்தாபனத்தின் கீழான ஏதோ ஒரு சபையின் பெயர் இருக்கும், அல்லது ஒரு சபையாய் ஸ்தாபிக்கப்படாவிட்டாலும் ஒரு கிளை ஊழியத்தினுடைய பெயர் இருக்கும்.
அப்படி வரிசையா வந்துட்டு இருக்கோம். இப்படி நான் சொன்ன அந்த ஏழு காரியங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து 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 வரும்போது எத்தனையோ ரவுண்டு ஒரு வருஷம் அவைகளுக்காய் ஜபிக்க முடியும். அல்லேலூயா. இப்படி அழகாய் திட்டமிடப்பட்டு அது பிரசுரிக்கப்படுகிறது. அதை வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஜபத்தில் வளரும் பொழுது மிகப்பெரிய பிரயோஜனமாக காணப்படும். அதோடு கூட உங்கள் ஜபத்தின் தரத்தையும் உயர்த்துங்கள். கடமைக்காய் ஜபிக்கிற ஜபங்கள் மட்டும் நமக்கு போதாது, கருத்துடன் ஜபிக்க வேண்டும். ஹலிலூயா. விழிப்புடன் ஜபிக்க வேண்டும். ஹலிலூயா. நம்ம உட்கார்ந்து தூங்கி 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 என்னமோ சொல்லி நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை போகுதுன்னு நம்ம சிந்திக்கே தெரியாது. இப்படி ஒரு ஜபம் அது ரொம்ப மோசமான கத்திரி ஸ்தோத்திரம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. செய்கிறத நல்ல விருத்தியா அழகா கருத்தா பிரயோஜனமா செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. கடமையா உட்கார்ந்துட்டு என்னமோ சொல்லி உளறி கொட்டி அது நல்லா இருக்குமா? நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் அப்படி பேசுவோமா? ஒரு நபருக்கு முன்னால நின்று அப்படி பேசுவோமா? எவ்வளவு நேர்த்தியா பேசுகிறோம்? அப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று ஜபம் பண்ணும் பொழுது சும்மா வளவளா என்னத்தையோ மனசு வேற எதை யோசிக்கும், வா எதையோ பேசும், இப்படி செய்யக்கூடாது. அது அவரை பரியாசம் பண்ணுகிறது போல ஆகிவிடும். Praise the Lord. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். Hallelujah. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான ஜபங்களை வளர்த்திக் கொள்ளுங்க. நான் நடைமுறையா பல காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். எப்படி ஆகிலும் ஜபத்தை நீங்கள் பெருக்குங்கள், ஜபத்தை ஆழப்படுத்துங்கள். கருத்துள்ள ஜபம், ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபிக்கிற ஜபம், ஊக்கமாய் ஜபிக்கிற ஜபம், எந்த காரியத்தையும் ஒழிக்காம மறைக்காம ஆண்டவரிடத்திலே கொண்டு வைக்கிற ஜபம், இந்த ஜபங்களை நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்க கூரை ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க குடும்பத்தை சத்துரு தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவ கோபமும் வராது. ஏன்னா நீங்க ஜபிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து கொடுத்து உங்களை செவ்வாய் வழியை நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜப ஆவியா என்னை நிறைத்தேடமே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தை எனில் தாருமே, என் வாழ்வின் செயலாக மாற. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே இயேசுவை நோக்கி கேட்போம். ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தை எனில் தாருமே, ஜப சிந்தை எனில் தாருமே, ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற, ஜபாவியா சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு, எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு துதி ஸ்தோத்திரம் ஜப வேண்டுதல் உபவாசம் எனித்தாருமே, துதி ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஜப ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமையான கரத்திலே தருகிறோம், ஜபத்தினால் எங்களை நிரப்போம். ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது,
உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை